அதாவது வர்ஷ்ணீலம் கோவில் சேமிப்பு சேமிப்பு என்பது கடந்த காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடினே சொல்லலாம் சேமிப்புல பல வகை உண்டுங்க சில பேர் வந்து காயின் சேமிப்பாங்க சில பேர் வந்து பஸ் டிக்கெட் சேமிப்பாங்க இன்னும் சில பேர் வந்து புகைப்படம் சேமிப்பாங்க குறிப்பிட்ட சொன்னா சில பேர் வந்து ஸ்டாம்ப் கூட சேமிப்பாங்க நீங்க அந்த வரிசையில இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு இடம் இருக்குங்க அது என்ன தெரியுமா அதுதான் நம்ம ஃபிலாடெலிக் பியூரோ வாங்க போய் பார்க்கலாம் ஜாஸ்தி அப்பலாம் ஸ்டாம்ப் கலெக்ஷனுக்கு காசு இருக்காது வாங்குறதுக்கு அப்ப நான் ஒன்னு வாங்குற இடத்துல ஒன்னு மூணு நாலுன்னு வாங்குவேன் அந்த மீதி மூணு நாலு நான் வித்துட்டு மறுபடியும் ஒன்று வந்து எனக்கு ஃப்ரீ ஆகிடும் டக்குவே அதை டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அது பெரிய லெவலில் பண்ண ஆரம்பித்தேன் ஃபாரின்ல இருக்க வேரியஸ் கான்ஃபரன்ஸ்லாம் போவேன் அங்கெல்லாம் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் எங்கே நடந்தாலும் போய் பார்ப்பேன் நான் பார்த்துட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுவேன் டீலர்ஷிப் டெவலப் பண்ணுவேன் அதுக்கு ஸ்டாம்ப்ஸுக்கு தேவையான எல்லா அசசரியும் நானே மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா பூரா இப்போ சப்ளை பண்ணுவேன் ஸ்டாம்ப் போட்டாங்க அதாவது 1 ரூபாய்னா 3 ரூபாய்னா 12 அண்ட் 10 ரூபீஸ் நாலு ஸ்டாம்ப் போட்டாங்க அது வந்து இங்கே பிரிண்ட் பண்ணல சுவிட்சர்லாண்டில் பிரிண்ட் பண்ணாங்க அந்த ஸ்டாம்ப்பு ஃபஸ்ட்டு அப்போ அந்த ஸ்டாம்ப்லாம் இன்றைக்கி ரொம்ப விலை ஜாஸ்தி கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அந்த காலத்தில் அவங்க சீரியஸ் கலெக்டர் அந்த காலத்தில் 10 ரூபா ஸ்டாம்ப்பில் ரொம்ப பெருசு 10 ரூபாய்க்கு நம்ம 2 கிராம் 3 கிராம் கூட வாங்கலாம் இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி இப்போ 3 கிராம் எங்களுக்கு வந்து 15000 ரூபாய் ஆச்சு இந்த மாதிரி இதெல்லாம் வேறு இது காஞ்சிக்காக போஸ்ட் கார்டு 4 போஸ்ட் கார்டு போட்டாங்க அப்போ வந்து வாங்கினாங்க ஒரு போஸ்ட் கார்டு 5 பைசா இன்னைக்கு இருக்கிற 4 கார்டு விலையே 1000 ரூபாய் ஆகும் இன்னைக்கு இதற்கு இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்தா நம்ம வேல்யூட்டி இருக்கும் அப்போலாம் தெரியுது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் 1835 சிங்கிள் டாக்டர் கவர்மெண்ட்டுன்னு ஒரு அரைவா ஸ்டாம்ப் போட்டாங்க அது ரொம்ப ரேர் இப்போ ஜெனியின் பவுண்டே இப்போ 15 ஸ்டாம்ப் தான் அந்த அதெல்லாம் ஒட்டி கேன்சல் பண்ணுற கவர்லாம் ரொம்ப ரேர் பழைய காலத்தில் அதனால ஸ்டாம்ப்ஸோ கேன்சலேஷன்ஸோ எதுவும் அதனால தூக்கி போடாமல் நம்ம பிரதமர் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு கோல்டுங்க எப்பவுமே அதுக்கு சான்றுதான் இங்க இருக்க ஸ்டாம்ப் ஒவ்வொரு ஸ்டாம்ப்லயும் ஒவ்வொரு வரலாறு மறைந்து இருக்குங்க ஆனா அது யாருக்குமே தெரியுது இல்ல பெரும்பாலும் மக்கள் வந்து லெட்டர்ல வெறும் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறாங்க ஆனா அதோட முக்கியத்துவத்தை பத்தி யாருக்கும் தெரியுது இல்லங்க அந்த முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமைங்க பிஜிசி டிவிக்காக ஒளிப்பதிவாளர் யாழ்னி ரங்கநாதனுடன் வர்ஷ்ணீலம் கோவன்